அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த பதிவில் பாரம்பரிய நெல் ரகங்களில் ஒன்றான சூளை குருவை அப்படிங்கிற பாரம்பரிய நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படி கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணியால் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். சூளை குருவை, இந்த நெல் ரகம் பாரம்பரிய நெல் ரகங்களில் ஒன்றாக இருக்குங்க. இந்த நெல் ரகம் 110-120 நாட்களில் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு பாரம்பரிய நெல் ரகமாக இருக்குங்க. இந்த நெல் ரகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாகை மாவட்டத்தில் அதிக அளவில் விளைவிக்கப்படக்கூடிய ஒரு பாரம்பரிய நெல் ரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட தானிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தானிய அமைப்பை பொறுத்த வரைக்கும் தடித்த மோட்டார் ரக நெல் ரக வகையை சார்ந்ததாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட பயிரின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பயிரின் தன்மையை பொறுத்த வரைக்கும் 110-120 சென்டிமீட்டர் வரையும் வளரக்கூடிய நடுதர குட்டை பயிராகவும் நீண்டு வளரக்கூடிய தன்மையுடையதாகவும் இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த நெல் ரகம் களிகலப்பு அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய மண் வகை நிலங்களுக்கு ஏற்ற மிகச்சிறந்த ஒரு பாரம்பரிய நெல் ரகமாக இருக்குங்க. நன்சை நிலங்களில் பாசன முறையிலையும் புன்சை நிலங்களில் மானாவாரி முறையிலும் சாகுபடி செய்ய ஏற்ற ஒரு மிக சிறந்த பாரம்பரிய நெல் ரகமாக இருக்குங்க. தாளடி பிசானம் பின் பிசானம் போன்ற பட்டங்களுக்கு ஏற்ற ஒரு மிகச்சிறந்த பாரம்பரிய நெல் ரகமாகவும் இருக்குங்க. குறுவை பட்டத்திற்கும் ஏற்ற ஒரு மிகச்சிறந்த பாரம்பரிய நெல் ரகமாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட மகசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மகசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு சராசரியாக 2500 கிலோலேருந்து 3500 கிலோ வரையும் மகசூல் தரக்கூடிய ஒரு பாரம்பரிய நெல் ரக வகையை சார்ந்ததாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த நெல் ரகத்தோட வைக்கோல் கூரை வைப்பதற்கு அதிக அளவில் பயன்படக்கூடிய ஒரு வைக்கோல் ரகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாகவும் இந்த நெல் ரகத்தோட வைக்கோல் பயன்படுதுங்க. அவ்வளோதான் இந்த சூளைக்குருவை அப்படிங்கிற பாரம்பரிய நெல் ரகம் பற்றிய தகவல்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நெல் ரகங்களை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி உழவர்களே.